ஹலோ டு ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல் அட் ஹோம். வெல்கம் பேக் சயின்ஸ் கிளாஸ் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட். இன் திஸ் வீடியோ செக்ஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சாப்டர் 2, நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் லெசன், ஃபர்ஸ்ட் வி வில் ரீகலெக்ட் வாட் வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் திஸ் டாபிக். ஓகே, அதாவது லாஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் பற்றி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஒன் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ அனிமல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன தேவை? நியூட்ரிஷன் அதிகமாக தேவை. ஓகே, நியூட்ரிஷன் வந்து எந்த மோடில் அது இன்டேக் பண்ணிக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதை தான் அந்த இன்டேக் எடுத்ததுக்கப்புறம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சிம்பிளஸ் சப்ஸ்டன்ஸாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒவ்வொரு அனிமல்ஸும் எப்படிலாம் அதோடய ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா, அதாவது ஸ்கிராப்பிங், ஷீவிங், ப்ரீவிங், கேப்சரிங், ஸ்வாலோவிங், சக்கிங். ஓகேங்களா, இதை பற்றிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வேன், ஸ்டார்ஃபிஷ் வந்து அதோடய ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு டைஜஷன் இன் ஹியூமன்ஸ், ஹியூமன்ஸில் டைஜஷன் எப்படி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத என்ன பார்த்தோம். ஓகேங்களா, அதில் எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் வந்து முடியுது, பியூக்கல் கேவிட்டி. ஓகே லிசன்மா, ஃபஸ்ட்டு வந்து வேரியஸ் கம்பார்ட்மெண்ட், அந்த கேனல் வந்து டூ பார்ட்ஸாக ஒவ்வொரு பார்ட்டாக டிவைடாக இருக்கும். அந்த டிவைடட் பார்ட் வந்து வேரியஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, பக்கல் கேவிட்டியிலேருந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அனஸ் வரைக்கும் முடியுது. ஓகேங்களா, பக்கல் கேவிட்டியிலேருந்து அனஸ் வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தோம். டோட்டலாக 6 இருக்குது. ஓகேங்களா, அதாவது பக்கல் கேவிட்டி, ஃபுட் பைப் ஆர் அசஃபஹஸ். ஓகேங்களா, அதாவது அசஃபஹஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன், எதோடு வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா ஆனஸ். ஓகேங்களா, ஆனஸோடு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இட் இஸ் நாட். ஓகேங்களா, அதாவது திஸ் லைன். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, பக்கல் கேவிட்டிலேருந்து ஆனஸ் வரைக்கும் முடியுது. ஐ வில் ஸ்டார்ட் த லெசன் இன் திஸ் லைன். ஓகே, இன் இட் இஸ் இட் நாட் ஏ வெரி லாங் பாத், அது வந்து ரொம்ப வந்து அதிகமான ரொம்ப தூரமான பாத்தா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, தீஸ் பாட் டுகெதர் ஃப்ரம் த ஆலமெண்டரி கேனல், அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்கு, உணவு கால்வாய். ஓகேவா, உணவு கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஆலமெண்டரி கேனல் அப்படின்லாம் டைஜஸ்டிவ் ட்ராக்கு, அந்த ட்ராக் ஃபுல்லாக என்ன டைஜஷன் மட்டும்தான் நடக்குது, அந்த ட்ராக்கை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்த பக்கல் கேவிட்டிலேருந்து ஆனஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த ஃபுட் கம்பார்ட்மெண்ட் கிராஜுவலி கெட் டைஜஸ்டட் ஆஸ் ஃபுட் ட்ராவல்ஸ் த்ரூ த வேரியஸ் கம்பார்ட்மெண்ட். ஒரு ஃபுட் வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி முடிக்கணும்னா வேரியஸ் கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி தான் லாஸ்ட் எங்கே வருது, ஆனஸ்க்கு வருது. ஓகேங்களா, த இன்னர் வால்ஸ் ஆஃப் த ஸ்டோமேக் அண்டு த ஸ்மால் இன்டஸ்டைன் அண்டு த வேரியஸ் கிளான்ஸ் சச் ஆஸ் சலைவரி கிளாண்ட், அதாவது அந்த ஸ்டொமக்கில் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னோம். ஓகேங்களா, அதில் வேரியஸ் பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன், அதில் என்னென்னா ஸ்மால் இன்டஸ்டைன் இருக்குது. ஓகேங்களா, ஸ்மால் இன்டஸ்டைனில் நிறைய என்ன இருக்குது, கிளான்ஸ் வந்து செக்ரெட் ஆகுது, அதாவது சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கிளான்ஸ் அப்படின்னா சலைவரி கிளாண்ட். ஓகேங்களா, நம்மளோட வாயில் உமிழ்நீர் சுருக்கத்திரமா சலைவா, எச்சில் தான் வந்து சலைவா சலைவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உமிழ்நீரை தான் வந்து என்ன சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, த லிவர் அண்ட் த பேன்க்ரீஸ் செக்ரெட் டைஜஸ்டிவ் ஜூஸ், நம்மளோட லிவர்லேயும் நெக்ஸ்ட்டு பேன்க்ரியஸ் இருக்குல்ல, அந்த பேன்க்ரியஸ்லேயும் என்ன வந்து டைஜஸ்ட் செக்ரேட் ஆகுது, அதாவது எந்த ஆசிட் வந்து சுரக்குது, டைஜஸ்டிவ் ஜூஸ் தான் வந்து சுரக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த ஜூஸ் ஆக்சுவலாக என்னென்னா HCl. ஓகே, தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் HCl. ஓகே, அஸ்டிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, HCl கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ அதை தான் டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த டைஜஸ்டிவ் ஜூஸ் கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டு சிம்பிளர் ஒன்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து என்ன பண்ணுது, பெரிய பெரிய பிக் மாலிகுல்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்கு, மட்டன், சிக்கன் எது எடுத்தாலும் சரி நம்மளுக்கு டைஜஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, டைஜஷன் நடக்குது. ஸோ அந்த டைஜஷன் வந்து எவ்வளோ ஹார்டான ஃபுட்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த 4 hours அதுக்குள்ளே டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகேங்களா, ஸோ அந்த பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே சின்ன மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எதோட ஒர்க்குன்னா இந்த டைஜஸ்டிவ் ஜூஸோட ஒர்க். ஓகேங்களா,
ஓகே. த டைஜஸ்டிவ் ட்ராக் அண்ட் த அசோசியேட்டட் கிளாண்ட் டுகெதர் கான்ஸ்டியூட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கில் இருக்க அந்த டைஜஸ்டிவ் ஜூஸு இந்த கிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, டைஜஷன் நடக்கிறதுக்கான மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட தொடர்புடையது இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் டைஜஸ்டிவ் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட் வேன் பக்கல் கேவிட். ஓகேங்களா, அதாவது நம்மளோட மவுத். ஓகேங்களா, நம்மளோட மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சலைவரி கிளாண்ட், நம்மளோட ஜா சைட்லேருந்து, அதாவது நாக்கு கீழே. ஓகேங்க, நாக்கு கீழே மேலே அந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சுரந்துட்டுருக்கும், எச்சி வந்து சுரந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சலைவரி கிளாண்ட், உமிழ்நீர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அது அந்த கிளாண்டு, அந்த கிளாண்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்மளோட ஃபுட்டை வந்து நல்லா நம்ம சீவ் பண்ணி உள்ளே வந்து ஸ்வாலோ பண்ணுறோம்ல, முழுங்குறோம்ல, அந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது, நம்மளோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் அசஃபஹஸ். ஓகேங்களா, அதாவது உணவு குழாய். ஓகேங்களா, உணவு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லிவர், அடுத்தது டைரக்டாக வந்து ஸ்டொமக்குக்கு வருது. நெக்ஸ்ட்டு லிவர். ஓகேங்களா, இந்த ஸ்டொமக்கில் டைஜஷன் நடக்குது. ஸோ இது என்னென்னா லிவர். நெக்ஸ்ட்டு கேல் பிளேடர். ஓகேங்களா, அது கணையம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லிவர் கணையம் பித்தப்பை, கேல் பிளேடர்னால் பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர்ன்றது கணையம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பான்க்ரீஸ். இன்னொன்று என்ன, பான்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் இன்டஸ்டைன். அடுத்தது என்ன, ஸ்மால் இன்டஸ்டைன் சர்க்குலேஷன். ஸோ அந்த லிவர்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, லிவர். நெக்ஸ்ட் ஒசஃபகஸ்க்கு அப்புறம் ஸ்டொமக். ஓகேங்களா, அந்த ஸ்டொமக்கு அதாவது இறைப்பை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிவர் வந்து ஈரல். கேல் பிளாடர், கேல் பிளாடர் இஸ் பித்தப்பைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது. நெக்ஸ்ட்டு பான்க்ரீஸ்ன்றது கணையம். ஸ்மால் இன்டஸ்டைன், ஸ்மால் இன்டஸ்டைனா சிறுகுடல். லார்ஜ் இன்டஸ்டைன் இஸ் பெருகுடல். அடுத்தது ரெக்டம் ஆனஸ். ஓகேங்களா, லாஸ்ட்டு நம்மளோட அந்த உணவு கால்வாய் இருக்குது தெரியுமா, அதில் தான் முடியுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இதுதான் இந்த டோட்டல் ஹியூமன் பாடியில் இந்த ஃபுல் பார்ட்டு தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஹியூமனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபுல் பார்ட்டுமே ஒர்க் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும், இல்லைன்னா டைஜஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நவ் லெட் அஸ் நோ வாட் ஹேப்பன் டு த ஃபுட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபுல்லாக பார்த்தோம்ல, இந்த ஃபுல் ட்ராக்கை தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, த மவுத் அண்டு பக்கல் கேவிட்டி. ஸோ அந்த மவுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பக்கல் கேவிட்டின்றது அந்த பல்லுலாம் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு தெரியுமா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட மவுத்துக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபுட் இஸ் டேக்கன் இன் டு த பாடி த்ரூ த மவுத். ஓகேங்களா, வாய் வழியாக தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உடம்புக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிறோம். உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண தேவைக்கான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இன்டு த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் இன்டு த பாடி இஸ் கால்டு இன்ஜெக்ஷன். ஓகேங்களா, அதாவது ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம்ல, ஸோ அதை வந்து இன்ஜெக்ஷன், அதாவது உள்ளே எடுத்துக்கிறது வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வி சீவ் த ஃபுட் வித் த டீத் அண்ட் பிரேக் இட் டவுன் மெக்கானிக்கலி இன் டு ஸ்மால் பீசஸ். இப்போ வந்து கிரைண்டரோ இல்லை மிக்சியோ வந்து அந்த அரிசி இல்லை வேறு எந்த பருப்பு எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுக்குதுல, அந்த மிஷின் மாதிரி நம்மளோட டீத் வந்து எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி, ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி உள்ளே ஸ்வாலோ பண்ணுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டீத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், ஈச் டூத் இஸ் ரூட்டட் இன் ஏ செப்பரேட் சாக்கெட் இன் த கம்ஸ். ஓகேங்களா, அதோட கம் இருக்க தெரியுமா, ஈருன்னு சொல்லுவோம், அதாவது பல்லோட வேறு, அந்த வேரில் என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பல்ல மாதிரி இருக்கும், அந்த பல்லில் ஒவ்வொரு பல்லுமே செப்பரேட்டாக, அந்த பள்ளத்தில் ஒவ்வொரு டூத்துமே என்ன பண்ணுது, செப்பரேட்டாக வந்து செட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது முளைச்ச மாதிரி இருக்குது, ரூட்டட்னா அதோட வேர் ஊன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் டீத் வேரி இன் அப்பியரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு டீத்துமே நம்மளோட
நம்மளோட ஹோல் மவுத்தில் இருக்க ஒவ்வொரு டூத்துமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலையை செஞ்சிட்ருக்கு, ஒன்றுமே ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அக்கார்டிங் தே ஆர் கிவன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதை மட்டும் இல்லாமல் ஸோ அதை பர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு செப்பரேட்டாக நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மில்க் டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத். ஓகேங்களா, அதாவது சின்ன வயசில் வந்து பால் பற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பல் வந்து விழுந்துடும், திரும்ப அடுத்த முளைக்கிற பல் கீழே விழவே விழாகுது அப்படின்லாம் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிப்பாங்க. உங்களுக்கு சின்ன வயசில் விழுந்திருக்கும், ஒரு ஃபிஃப்த்து வரைக்குமே சிக்ஸ்த்து இப்போ கூட உங்களுக்கு என்ன அந்த டூத் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கும், விழுந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, டூ யூ ரிமெம்பர் அபவுட் ஃபாலிங் அவர் டீத் சம் இயர்ஸ் அகோ? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளோட பல்லெல்லாம் வந்து கீழே விழுறதுக்கு கீழே விழுந்திருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு பல்லாக கீழே விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் அதில் ஒரு பல் வந்து என்ன பண்ணும், க்ரோ அப் ஆகும், அப்படி தானே? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் செட் ஆஃப் டீத் க்ரோஸ் டியூரிங் இன்ஃபான்சிஸ். ஓகேங்களா, அதாவது சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிறப்ப, குழந்தையிலேருந்து வளர வளர, நம்ம குழந்தையிலேருந்து வளர வளர என்ன ஆகுது, நம்மளோட டீத்தும் வந்து க்ரோ அப் ஆகுது. க்ரோ அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு செட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு டீத் வந்து வளருது. ஓகேங்களா, அதாவது ஒரு ஒரு வயசுக்குள்ளே நம்மளுக்கு எல்லா பல்லுமே என்ன பண்ணிடுது, முக்கால்வாசி முளைஞ்சிருது, ஒன்று ஒன்றரை வயசுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு அண்ட் தே ஃபால் ஆஃப் அட் த ஏஜ் பிட்வீன் 6 to 8 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது 6 to 8 வயசுக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த பல்லுலாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிக்குது. தீஸ் ஆர் டேர்ம்டு மில்க் டீத். அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அந்த பால் பற்கள், அதாவது 6 to 8 வயசுக்குள்ளே கீழே விழுது தெரியுமா, அந்த பற்களை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த செகண்ட் செட் தட் ரிப்ளேஸ் தேம் ஆர் த பெர்மனன்ட் டீத். செகண்ட் செட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பெர்மனன்ட் டீத் வந்து அதில் அட்டாச் ஆகுது. அந்த வளர்கிற டீத்து எப்பயுமே நம்மளுக்கு என்ன ஆகாது, கீழே கொட்டாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது கீழே விழுந்ததும் பட்டு உடஞ்சி போகிறது அந்த மாதிரி. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு கால்சியம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்களோட பல் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 8 அந்த புதுசாக வளர்ந்த பல் வந்து உடையுது அப்படின்னா அதுக்கான ரீசன், மெயின் ரீசன், உங்களோட உடம்புல கால்சியம் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, உங்களுக்கு கால்சியம் மினரல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு அப்படியே அர்த்தம். ஓகேங்களா, முக்கால்வாசி யாருக்குமே வளர்ந்த பல் வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு கீழே விழாது உடையாது. ஓகே, த செகண்ட் செட் தட் ரிப்ளேஸ் தெம் ஆர் த பெர்மனன்ட் டீத். த பெர்மனன்ட் டீத் மே லாஸ்ட் த்ரூ அவுட் லைஃப் ஆர் ஃபால் ஆஃப் டியூரிங் ஓல்ட் ஏஜ். லாஸ்ட்டு எது வரைக்கும் இருக்கும், நம்மளோட டெத் வரைக்கும் அந்த பல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பற்கள் வந்து எப்போ கொட்டுதுன்னா நம்மளோட ஓல்டு ஏஜ், அதாவது 60, 65, 70 அந்த மாதிரி ஏஜஸில் தான் என்ன பண்ணுது, நம்மளோட வாயில் இருக்க அந்த பற்கள்லாம் என்ன பண்ணுது, கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மில்க் டீத்னா என்ன, பெர்மனன்ட் டீத்னா அப்படின்னு என்ன அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி 2.2 வாஷ் யுவர் ஹேண்ட் லுக் இன் டு த மிரர் அண்ட் கவுண்ட் யுவர் டீத். உங்களோட மவுத் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டில் இருக்க மிரர் மூலயமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட மவுத் ஓப்பன் பண்ணி எத்தனை டீத் இருக்குது அப்படின்றத ஃபிங்கரால் டச் பண்ணி என்ன பண்ணுவீங்க, கவுண்ட் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டீத் குட் யூ ஃபைண்ட், அதுலேயே வந்து எத்தனை டைப் இருக்குது. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் டீத் வந்து நிறையா இருக்குது, அந்த கைண்ட்ஸ் ஆஃப் டீத் தான் என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ணணும். ஓகே, டேக் ஏ பீஸ் ஆஃப் அன் ஆப்பிள் ஆர் பிரெட் அண்டு ஈட் இட். ஆப்பிள் வந்து எடுத்து அந்த நம்ம வாயில் வச்சு கட் பண்ணும்போது அதில் பல் படும்ல, அந்த பற்கள் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் டீத் டூ யூ யூஸ் ஃபார் பைட்டிங் அண்ட் கட்டிங். கட் பண்ணுறதுக்கும் பைட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 4 டீத்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ கட் அண்டு பைட்டிங்க்கு ஒரு டீத்து, அடுத்தது ப்ரேசிங் அண்டு டியரிங் டீத், டியர் பண்ணுறதுக்கு கிழிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு டீத்து யூஸ் பண்ணுறோம், அடுத்தது சீவிங் அண்டு கிரைண்டிங், அதாவது மென்னு நல்லா வந்து மாவு மாதிரி மாற்றுறதுக்கு ஃபுட் ஐட்டமாக அதுக்கு ஒரு என்ன பண்ணுறோம், அதுக்கு டீத்தை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த டீத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளோட மவுத்தில் தான் இருக்குது, அதுக்கு தனித்தனியாக நம்ம செட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளோட மவுத்தில் இத்தனை டைப் ஆஃப் டீத் இருக்குது, அந்த டீத் பற்றி தான் என்ன பண்ண பார்க்க போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மோலார். ஓகே, திஸ் ஒன் இஸ் மோலார், பெரிமோலார், கெனைன், இன்சைசர். ஓகேங்களா,
ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டீத் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற டூ டீத் வந்து இன்சிசர், ஓகே. ஸோ அது வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. செகண்ட் இருக்க டூ டீத்ஸ் வந்து என்ன ஆகுது, கெனைனா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெரிமோலார், பெரிமோலார் வந்து பெரிமோலார் ரெண்டு மோலார் ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது, கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதை இதே மாதிரி உங்களோட மவுத்லேயும் வந்து ஒரு பல்சேட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும், ஓகே. விச் ஒன் ஃபார் ப்ரீஷிங் அண்ட் டியரிங், எது வந்து பர் கிழிச்சு எடுத்துக்கிறதுக்கு, ஃபுட்டை வந்து கிழிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆல் ஃபைண்ட் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் ஒன்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் சீவிங் அண்ட் கிரைண்டிங். சீவ் பண்ணுறதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில டைப் ஆஃப் டீத் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. நம்பர் ஆஃப் டீத், லோவர் ஜா, அப்பர் ஜா. லோவர் ஜாவில் அந்த கட்டிங் அண்ட் பைண்டிங்க்கு எத்தனை டீத் வந்து யூஸ் ஒர்க் பண்ணு இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ பார்ப்போம், ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் கட்டிங் அண்டு பைட்டிங் டீத், ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஃபோர் டீத், சரியா, ஃபஸ்ட்டு ஃபோர் டீத்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோர் டீத், இந்த ஃபோர் டீத் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ அதுதான் என்ன, இன்சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது டோட்டலாக ஃபோர் இருக்கு, ஹவு மெனி நம்பர்ஸ், ஃபோர். ஸோ லோவர் ஜாவில் எத்தனை எப்படி இருக்கோ அதே சேம் செட்டு தான் எப்படி இருக்குது, அப்பர் ஜாலையும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபோர், டோட்டலி எயிட். ஸோ கட்டிங் அண்டு பைட்டிங் டீத், அதாவது என்சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதில் டோட்டலாக எயிட் டீத் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெஷிங் அண்டு டியரிங் டீத், அதாவது ஒரு ஃபுட்டை வந்து கிழிச்சு எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெட்டெல்லாம் வாயில் வச்சு நல்லா சப்பாத்தி ப்ரெட் அதெல்லாம் பிடிச்சி நல்லா கிழிச்சு எடுக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி டேர் பண்ணி நல்லா டியர் பண்ணி இழுக்கிறதுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு டியர் பண்ணி இழுக்கிறதுக்கு டூ டீத் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. அது என்னென்னா கெனைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபோர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோர் டீத்துக்கு அப்புறம் வளர்ந்துருக்கிற டீத், ஓகேங்களா. அப்புறம் ஒரு டீத் இருக்கும், அதாவது சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆனது வெட்டுப்பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறது வந்து கெனைன், அது வந்து சிங்கப்பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிங்கப்பற்கள் அந்த கெனைன் டீத்து அது வந்து டோட்டலாக எங்கே இருக்கும், கீழே லோவர் ஜாவில் டூ. ஸோ அப்பர் ஜாலையும் எத்தனை இருக்கும், டூ இருக்கும், டோட்டலி ஃபோர். நெக்ஸ்ட் ஒன் சூவிங் அண்டு கிரைண்டிங் டீத், ஓகேங்களா. அதாவது சூ பண்ணுறதுக்கும் மெல்றதுக்கும் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி மாவு மாதிரி மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு சில பற்கள் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அந்த டீத் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோலார் அண்டு பெரிமோலார். அதாவது பெரிமோலார்ன்றது முன் கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். மோலார் அண்டு பெரிமோலார், ஓகேங்களா. பெரிமோலார் அண்டு மோலார், ஸோ அந்த டோட்டலாக வந்து ஃபைவ் இருக்கும். பெரிமோலார் வந்து டூ இருக்கும், அதாவது முன் கடவாய் பற்கள். மோலார் வந்து த்ரீ இருக்கும், பின் கடவாய் பற்கள். டோட்டலாக ஒன் சைட் ஃபைவ் இருக்கும். அப்போ லோவர் ஜாவில் மட்டுமே எத்தனை இருக்குது, அந்த மோலார் அண்டு பெரிமோலார் டென் இருக்குது. பெரிமோலார் டோட்டலாக லோவர் ஜாவில் ஃபோர் இருக்குது. அப்பர் ஜாவில் எவ்வளோ இருக்கும், ஃபோர் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோரும் எயிட், அதாவது பெரிமோலார் எயிட்டு டோட்டலாக லோவர் அண்டு அப்பர் ஜாவில் பெரிமோலார் எயிட்டு. அடுத்தது மோலார், மோலார் வந்து லோவரில் ஒன் சைட் த்ரீ, அனதர் சைட் த்ரீ, த்ரீ த்ரீ சிக்ஸு, சிக்ஸும் இன்னொரு சிக்ஸும் அப்பர் ஜாலையும் சேர்த்து பார்த்தோம்னா டுவெல், ஓகேங்களா. ஸோ ரெண்டும் சேர்ந்து டுவெல். டோட்டலாக பெரிமோலார் அண்டு மோலார் இஸ் டுவெண்ட்டி. அதாவது கீழே இருக்கிற அந்த கடவாய்ப்பற்கள் மொத்தமாக, இந்த முன் கடவாய்ப்பற்கள் பின் கடவாய்ப்பற்கள் நம்ம பார்க்க தேவையில்ல, நார்மல் மோலார், மோலார்னு பார்த்தா அந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை யூஸ் ஆகுதுன்னா ஃபைவ். ஒன் சைட் ஃபைவ், அப்போ டூ சைட் டென், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஒன் சைட் வந்து ஃபைவ், டூ சைட்ஸ் வந்து டென்னு. அப்போ லோவர் ஃபுல்லாகவும் டென்னு, அப்பர் ஃபுல்லாகவும் டென் இருக்குது. ஸோ அந்த டென் கவுண்டிங்கை ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது சீவ் பண்ணுறதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் டென் டென் யூஸ் ஆகுது, டோட்டலி டுவெண்ட்டி, ஓகே. டோட்டலாக என்ன இருக்குது, ஒர்க் ஆகுது, டுவெண்ட்டி ஒர்க் ஆகுது. ஸோ இதை டோட்டலாக என்ன பார்த்தோம், டுவெண்ட்டி எயிட்டு ஃபோர் தேர்ட்டி டூ. டோட்டல்னால் எத்தனை டீத் இருக்குது, தேர்ட்டி டூ, ஓகே. ஸோ இதை வந்து அந்த பாக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவர் மவுத் ஹேஸ் த சலைவரி கிளாண்ட் விச் செக்ரேட் சலைவா. நம்மளோட மவுத்தில் வந்து உமிழ்நீர் சுரப்பி இருக்குது, ஓகேங்களா. அதாவது செக்ரேட் கிளாண்ட்ஸை வந்து செக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது.
உமிழ்நீரை எச்சியில் வந்து சுரக்கிறதுக்கு சில கிளான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து செக்ரட்டரி கிளாண்டு, உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ரிமைனிங் டாபிக் வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல், ஹாப்பி லேர்னிங்.